வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஜோதிடர் ஆனந்தாழ்வாரின் அன்பான வணக்கங்கள். ருது கிழமை பலன்களை பார்த்து கொண்டிருக்க நாம் இப்பொழுது மூன்றாவதாக செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் ஒரு பெண் ருதுவானாள் அல்லது வயசுக்கு வந்தாள், அதனுடைய பலன்களும் பரிகாரங்களும் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் செவ்வாய்க்கிழமை முழுவதும் ஒரு பெண் ஏஜ் அல்லது வயதுக்கு வந்தாள் அப்படிங்கிற அந்த ருதுவானது என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும். பொதுவாக செவ்வாய் அப்படிங்கிறவன் மாங்கல்யக்காரகன் என்று வர்ணிக்கப்படுது. செவ்வாய் பூமி இரத்த நாளங்களுக்கு அதிபதி, இரத்த சம்பந்தப்பட்டதுக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதி முத்துக்குமார சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அம்சம். அம்சம்னா அதிதேவதை. இப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில் ஒரு பெண் ருதுவானால் அவளுக்கு என்ன மாதிரி நற்பலனை கொடுக்கும் என்றால், அழகை கூட்டுவதரும் அழகன் முருகனிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அழகை, தன்னுடைய மேனி அழகை மட்டுமல்ல உள்ளத்தில் அழகை கொடுப்பதால் அழகுனால் தெளிவு உண்டாகக்கூடிய அமைப்பை செவ்வாய்க்கிழமைக்கு ருதுவான பெண்ணுக்கு உண்டு. அப்போது செவ்வாய்க்கிழமை ருதுவானா உள்ளமும் உடலும் அழகு பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. ஒரு சிலருக்கு குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணி சொல்லும் அளவுக்கு மிக ஒரு சிலருக்கு மட்டுமே செவ்வாய்க்கிழமை ருதுவானால் ஆகாது அல்லது தன் கணவருக்கு சிறு பாதிப்பு என்று ஒரு சில நியதி நடைமுறையில் உள்ளது. இதற்கு ஆதாரம் கிடையாது, அத்தாரிட்டி கிடையாது. ஜாதகத்தை திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் பார்ப்பதும் செவ்வாய்க்கிழமை வேளையில் ருதுவாகுவதும் என்ன சம்பந்தம் என்றால், வயதுக்கு வந்த இந்த செவ்வாய்க்கிழமை வேளை முறையான முருகன் வழிபாடும் முறையான செவ்வாய்க்கு உண்டான வழிபாடுகளும் பண்ணும் பொழுது பின் வருங்காலங்களில் திருமணத்தடை இருந்தால் அதை பொய்க்க வைக்கக்கூடிய தன்மை. உதாரணமாக 2, 4, 6, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகுந்த ஜோதிடரும் தகுந்த ஆராய்ச்சியாளர்களும் கணித்தே செவ்வாய் தோஷத்தை நிர்வகிக்க வேண்டும். இது புராதன நூல்களும் பஞ்சாங்கத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு கால் செவ்வாய்க்கிழமை ருதுவான பெண்ணுக்கு செவ்வாயினால் கெடுபுடன் ஏற்படாது, மாறாக அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் பொழுது திருமண ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ருது ஜாதகத்தையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைய காலகட்டம் இருக்கிறது. அப்போது இந்த செவ்வாய்க்கிழமையில் ருதுவானவங்களுக்கு அது நற்பலனையே கொடுக்கும். ஆக செவ்வாய்க்கிழமை ஆகாது என்று பெற்றோர்கள், பெண்கள், நங்கைகள்னால் பெண்கள், அதாவது வயதுக்கு வந்த பெண்கள் பயப்பட தேவையில்லை. சரி, என்ன மாதிரியான பரிகாரம்? நான் முன்னே சொன்ன மாதிரியே இந்த 16 நாள் அந்த புண்ணியாதானம் முடிந்த பிறகு முருகப்பெருமான், வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடை கூட்டு வருவதும், முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வருவதும் சிறப்பான பலனை கொடுக்கும். 30 நாட்கள் கடந்த பிறகு உங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம், குன்றுதோறுமெல்லாம் முருகன் இருப்பான், குன்று இல்லாத இடத்துலையும் முருகன் குன்றாத வாழ்க்கையை கொடுப்பான் என்கிற முருகனுடைய வாழ்வியல் தத்துவத்துப்படி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று செவ்வரளிப்பு வாங்கி முருகனுக்கு சாற்றி, முருகனுக்கே பிடித்த பஞ்சாமிரதம் முடிந்தால் பஞ்சாமிரத அபிஷேகம் அல்லது பஞ்சாமிரதம் நைவேதானம் செய்து அந்த முருகப்பெருமானை வணங்கி கொண்டு வரும் பொழுது செவ்வாயினால் பாதிப்பு, இரத்த சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட்டு,
சில பேர்த்துக்கு ரத்த சோகை ஏற்படுவது, ஃபீலிங் ப்ராப்ளம், கடுமையான வயிற்று வலி, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அல்லது கணவரிடம் அந்த மாங்கலிய காலம் பின்வரும் காலங்களில் கணவரிடம் முற்போக்கான சிந்தனையை தவிர்த்தது அல்லது கணவருக்கு ஏற்படக்கூடிய முற்போக்கான சிந்தனையை குறைப்பது போன்றவைகள் எல்லாம் முற்றிலும் அகல 30 நாட்களுக்கு பிறகு கந்த கடவுள் நம்ம எல்லாம் காக்கக்கூடிய கந்தசாமி என்று வர்ணிக்கப்பட்டக்கூடிய அழகன் முருகனை வணங்கி வரும் பொழுது சீரும் சிறப்புமான பலனை கொடுக்கும். இது முதல் பரிகாரம். இரண்டாவதாக அட்டன் செய்த பிறகு, அதாவது ருதுவான பிறகு ஒரு வருடத்துக்குள், 365 நாள், ஒரு வருடத்துக்குள் வாழ்க்கையில் வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லப்படுகிற வைத்தீஸ்வரன் கோயில் ருதுவான பெண் அழைத்து கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு அர்ச்சனையும், செவ்வாய்க்கு அதிபதியான செல்வ முத்துக்குமார சுவாமின்னு சொல்லப்படக்கூடிய முத்துக்குமார சுவாமியை வணங்குவதும், அங்கே இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தியநாத சுவாமியும், தையர் நாயகி என்று சொல்லக்கூடிய தையர் நாயகியை வணங்குவதும் சிறப்பான பலனை கொடுக்கும். செவ்வாயினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் முற்றிலும் நிவர்த்தியாகும். ஆக ருதுவாகக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் கடவுளால் படைக்கப்பட்ட கிழமை, கடவுளால் படைக்கப்பட்ட நேரம், கடவுளால் படைக்கப்பட்டக்கூடிய நாமாகிய ஜென்மா எல்லாம் எல்லாத்துக்கும் உகந்ததே. ஒரு சில டிஃபிகல்ட் குறைபாடுகள் இருந்தாலும் கூட மேற்கொண்ட நான் சொன்ன முறைப்படி பரிகாரம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். கூடுதல் சிறப்பாக தானம், பொதுவாக ஒரு பெண்கள் சுமங்கலி பூஜையோ வேறு சில பூஜைகள் பண்ணும் பொழுதோ ஜாக்கெட் கொடுப்பதை நாம் அறிந்திருப்போம். இந்த செவ்வாய்க்கிழமை ருதுவானவர்கள் மெரூன் கலர் என்று சொல்லக்கூடிய மெரூன் கலர், சிகப்பு வண்ணம் போன்ற ஜாக்கெட் துணிகளை 5, 11, 18, 21, 27 அவாவா வசதிக்கு தகுந்தது போல், அவாவளுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தால் போல் இந்த ஜாக்கெட் பிட்டை வாங்கி அதில் வெத்தலை பாக்கு வைத்து தனக்கு தெரிந்தவர்கள் உற்றார், ஏன் ஆலயத்துக்கு வருபவர்கள் கூட குறிப்பாக முருக பக்தர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது மேலும் சுபபலத்தை கொடுக்கும். இனி வருங்காலங்களில் ஜாதகத்தில் கூட செவ்வாய் பாவியாக இருந்தாலும் கூட செவ்வாயில் வயதுக்கு வந்தவர்களுக்கு சுபப்படனையும் அதிக நன்மையுமே கொடுக்கும் என்பதை உங்களிடம் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பவனம் கோரக்குநாதரிடமே தி ஆனந்த் அல்வார், வணக்கம்.